ஃப்ரெண்ட்ஸ் ரெடி ஆயிடுச்சு. அத்திக்காய் அவியல் நம்மளுக்கு அத்திக்காய் சிப்ஸ் பாருங்க, நம்மளுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த எல்லாம் ஒரு முருனே நம்மளுக்கு பாருங்க. இந்த ரெட்டு வருது பாரு, அடே இந்த ரெட்டு தெரியுது நிறையா ரெட்டு. நீ சொன்ன மாதிரி இப்பதான் பழுக்க போகுது ஆட்டம் இல்ல. யூடியூப் தொலைகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, அத்திக்காயை வச்சு சிப்ஸ் பார்க்க போறோங்க. போன வீடியோவில் வந்து அத்திக்காயில் வந்து அவியல் பண்ணி காமிச்சேன். தோழிகள்லாம் நல்லா கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, சூப்பராக இருந்துச்சுன்னு, ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து நம்ம அத்திக்காயை வச்சு சிப்ஸ் பார்க்க போறோம். அது எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்கலாம். ரொம்ப மழை பாருங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து அன்னைக்கு வந்து போன வீடியோவில் வந்து நம்ம அத்திக்காய் அவியலுக்கு வந்து நீட்டமாக கட் பண்ணோம். இது வந்து சிப்ஸுங்கிறதுனால நம்ம வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ண போகணும். கருத்துறதுனால தண்ணியில போட்டலாம். ஓர் வாடி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அத்திக்காயை இதுக்கு சிப்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி அத்திக்காயை பிச்சு நம்ம பாருங்க இந்த அளவுக்கு நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிட்டோம். இப்போ சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இதை வந்து இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும், ஒரு இல்லைன்னா வந்து துவர்க்கும் இது. அதனால் ஒரு ரெண்டு விசில் விட்டு குக்கரில் வேக வச்சுட்டு அப்புறமேட்டுக்கு நம்ம சிப்ஸ் எப்படி போடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம வந்து அத்திக்காயை வந்து நல்லா வேக வச்சு இப்போ ஒரு ரெண்டு விசில் விட்டா போதும், நிறைய வேக வைக்க வேணாம். இந்த மாதிரி வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து நம்ம சிலதெல்லாம் பொருட்கள் எல்லாம் போட்டு நம்ம வந்து கலக்கி நம்ம சிப்ஸ் போட போகிறோம். அதுக்கு வந்து தேவையான பொருள் நான் என்னன்னு சொல்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அத்திக்காய் சிப்ஸ் போடுறதுக்கு வந்து கடல மாவு வந்து நல்ல ஒரு 3 ஸ்பூன் கடல மாவு எடுத்து வச்சுருக்கேன். வந்து அரிசி மாவு வந்து 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். சில்லி பவுடர் வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து நான் 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம இப்போ அத்திக்காயில் போட்டு நம்ம எப்படி சிப்ஸ் போடுறதுன்னு பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம போட்ட மசாலெல்லாம் நம்ம அத்திக்காயில் போட்டு நம்ம கலக்கிட்டோம். இப்போ எப்படி இதை பொரிக்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வந்து அத்திக்காய் சிப்ஸுக்கு வந்து எண்ணெய் வச்சுருக்குறோம். நம்ம மசாலெலாம் போட்டு நம்ம அத்திக்காய் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து இதில் வந்து இதை எடுத்து இந்த மசாலில் வந்து நம்ம எடுத்து இதில் போடலாம். இப்போ வந்து நம்ம ஒரே மாதிரியே அது அத்திக்காயில் வந்து நம்ம அவியல் பொரியல் இந்த மாதிரிலாம் செஞ்சு சாப்பிட்றதுக்கு நம்ம வந்து அது சத்துங்கிறதுனால ஏதாவது ஒரு விதத்தில் நம்ம இதை சாப்பிட்டுட்ருக்கணும். அதனால் அதெல்லாம் ஒரே மாதிரி செய்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி சிப்ஸ் எல்லாம் போட்டு சாப்பிட்டா ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லது, டேஸ்ட்டும் நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதனால் இது மாதிரியும் நீங்கள் போட்டு சாப்பிட்டு பாருங்கள் அத்திக்காய் கிடைச்சா. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ்,
ரெடி ஆயிடுச்சு. அத்திக்காய் அவியல் நம்மளுக்கு அத்திக்காய் சிப்ஸ் பாருங்கள், நம்மளுக்கு சூப்பராக உங்களுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். இந்த எல்லாம் ஒரு முறுனே நம்மளுக்கு பாருங்கள், சூப்பர் அடிபடியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம நெஜமாலுமே செம்ம சூப்பராக இருக்குது, அட்டகாசமாக இருக்குது. நம்ம அவியல் செஞ்சோம் இல்லைங்களா, அத்திக்காய் அவியல், அதை விட சூப்பராக இருக்குது. செம்ம சிப்ஸு, செம்ம அடிபடி, எந்த சிப்ஸுமே இந்த மாதிரி இருக்காது, அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. அத்திக்காய் கிடைச்சா விட்டுறாதீங்க, கண்டிப்பாக வாங்கி நீங்கள் இந்த மாதிரி நல்லா கட் பண்ணி, மெலிசா கட் பண்ணி, ரெண்டு விசில் விட்டு நல்லா வேக வச்சுட்டு, இந்த மாதிரி நான் சொன்ன இந்த பவுடருங்கள்லாம் போட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணி பொறிச்சு எடுத்து சாப்பிடுங்க. ரொம்ப சூப்பராக இருக்கு, அட்டகாசமாக இருக்கு. ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, செம்ம சூப்பர். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்து கமெண்ட்லாம் சூப்பராக போடுறீங்க, சூப்பராக இருக்கு, அருமையாக இருக்குன்னு சொல்லி போடுறீங்க. அதே மாதிரி காட்டு ஏறுது சாப்பிட்றதுனால மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ்.